பத்ம விபூஷன் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவோட பிறந்த நாளான இன்று ஜூலை 6ஆம் தேதி. எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் கிருஷ்ணகுமார் ஃபார் ஹேவிங் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் டு டாக்டர் பிஎம்கே பை டேக்கிங் அ டாட்டர் ஸ்ரீஷா டு தேர் ஹவுஸ். And when she met Dr. Balamurli Krishna and when she got the blessing, she said, I was able to feel a divine flow inside me, which is something which I cannot keep it with me. It has to travel to thousands of students in our institution. So immediately we invited him and he also accepted our invitation, which shows his simplicity. And when he came here, we decided to build an auditorium in memory of his visit to our school. So where we wanted to name Dr. Balamurli Krishna Auditorium. And he was the one who laid the foundation stone. And when he laid the foundation stone, the word what he told is something remarkable. And it's only, I have to say, it's a God-given blessing for us. He said, I will be inaugurating the auditorium. And at the same time, ennoda kacheri da first kacheriya irukku inga appdinar. Adu vandu vaarthengle illa engalukku vanda andha sandoshatha vandu naanga eppadi sollanum appdina sollanumna. Adhe maadhi engalukku vanda andha auditorium katti mudikkadhukku oru 4 varadangal aagivittadhu. அதே மாதிரி அவரோட அந்த பிறந்த நாள் அன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணகுமாரும் பின்னி கிருஷ்ணகுமாரும் அவங்களோட சிஷ்யமாருங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கான்சர்ட் நடத்தி லெஜெண்டரி மியூசிஷியன்ஸை வச்சு வி இனாகுரேட்டட் த ஆடிட்டோரியம். அவரோட அந்த கான்சர்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாலமுரளி கிருஷ்ணாவோட காம்போசிஷன்ஸ்லேயே தான் இருந்தது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு மேட்டுப்பாளையத்தில் இந்த ஆடிட்டோரியத்தை கட்டியிருக்கிறோம். பெரிய சிட்டிஸில் தான் வந்து தே ஆர் ரியலி கிஃப்டட் டு சி சச் அ பிக் கச்சேரி. எங்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் அத்தனை குழந்தைங்க நிறைய வி ஹேட் கெஸ்ட், அவங்களுக்கெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது அந்த ஆடிட்டோரியம், விச் வாஸ் வெரி வெரி கிராண்ட் ஒன். இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகும்போது I'm able to feel the divine blessing of Dr. Balamurli Krishna. So, இப்ப இது என்னோட இது முடிய போறது இல்ல, next generation are also getting his blessings. அதே மாதிரி அவரோட நினைவா நாங்க வந்து இனி நிறைய கச்சேரிகள் இந்த ஆடிட்டோரியத்துல பண்ணணும்னு விரும்புறோம்.